அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்ட தேவியானி கோப்ராகடேவுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்தியா கடிதம் அனுப்பியுள்ளது அமெரிக்காவுக்கான இந்திய துணை தூதர் தேவ்யானி கோப்ராகடேயை விசா மோசடி பணிப்பெண்ணுக்கு மிக குறைந்த சம்பளம் வழங்கியது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்த நியூயார்க் போலீசார் அவரை விலங்கிட்டும் உடைகளை களைந்து சோதனையிட்டும் அவமதித்ததாக புகார் எழுந்தது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே பூசல் வெடித்தது துணை தூதருக்கு இணையான அதிகாரிகளுக்கு தங்களது நாட்டில் சட்ட பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்று அமெரிக்கா கூறியதால் தேவ்யானிக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பை அளிக்கும் வகையில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கான நிரந்தர தூதரகத்தில் ஆலோசகராக தேவ்யானியை கடந்த வாரம் இந்திய அரசு நியமித்தது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பான்கி மூனுக்கு இந்திய அரசின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஐநாவுக்கான இந்திய தூதர் அசோக் முகர்ஜி அனுப்பியுள்ள அந்த கடிதத்தில் இந்தியாவின் நிரந்தர தூதரகத்துக்கு தேவ்யானி மாற்றப்பட்டுள்ளதை தெரிவித்துள்ளதோடு தூதரக அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சட்ட பாதுகாப்பு மற்றும் சிறப்பு உரிமைகளை தேவ்யானிக்கும் வழங்க என வலியுறுத்தப்பட்டுள்ளது கடிதத்துடன் தேவியானி தொடர்பாக அனுப்பி ஆவணங்களை ஐ அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாகவும் அதன் பிறகு அந்த ஆவணங்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அசோக் முகர்ஜி கூறினார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேரி ஹவ் இரு தினங்களுக்கு முன் கூறுகையில் ஐ பணி மூலம் கிடைக்கும் சட்ட பாதுகாப்பு தேவியானுக்கு பொருந்தாது என்றும் முன் தேதியிட்டு சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டெல்லியில் பேட்டியளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இப்பிரச்சினையில் அமெரிக்கா விரைவில் தீர்வு காணும் என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார்